Welcome, welcome back to A2KDK channel. I am DK. In this video, we will discuss about it. As a parent and a student, we have a college assignment and the college la vandu enna madriyana courses ella vechirukranga endha company la ellam placement panni kudukranga placement panni kudukra edathila highest package salary enna medium salary enna average salary enna next vandu pathina andha college udi infrastructure adhavadhu veru building mattum illada lab facilities vandu endha alavukku vechirukranga adha student eppadi utilize pandranga அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் அங்கே 4 வருஷம் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கான நம்ம எந்த காலேஜில் படித்தாலும் ஃபீஸ் கட்டி படிக்க போகிறோம், 4 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒத்தான ஒரு காலேஜாக இருக்கணும். நீங்கள் அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்கே எதுக்காக போனோமோ அந்த மிஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கம்பெனியில் வேணாலும் நீங்கள் பிளேஸ் ஆகலாம். ஸோ அப்படிப்பட்ட காலேஜஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காலேஜுடைய நேம் வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். காலேஜுடைய கோடு வந்து 2739. இந்த காலேஜில் அப்படி என்னதான் இருக்குது, மொத்தம் எத்தனை கோர்சஸ் வச்சுருக்கிறாங்க, எத்தனை கோர்சஸ்க்கு வந்து என்பி அக்ரடிஷன் வாங்கியிருக்கிறாங்க, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, லாஸ்ட் இயரில் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க, இந்த வருஷம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது போக இந்த காலேஜில் இவ்வளோ ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுக்குற அளவுக்கு பிகைன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரியான டீச்சிங் என்வாயன்மெண்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். மொத்தமாகவே வந்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 9 கோர்சஸ் இருக்குது. இந்த 9 கோர்சஸில் 6 கோர்சஸ் வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ். அதில் பிடெக்கில் 2 கோர்சஸ் இருக்குது, ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அனதர் ஒன் வந்து ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அடுத்தது வந்து பிஇல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து 4 இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து ஏஐஎம்எல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அடுத்து வந்து சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். அது போக கோர் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது 3 டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், IEEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த 9 கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டாக இந்த சில காலேஜுக்கு வந்து ஒரு யூனிக் இருக்குது, இந்த காலேஜில் இந்த கோர்சஸ் எடுத்த ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி காலேஜ்னு கோயம்புத்தூர் சொல்கிறாங்கன்னா அந்த காலேஜில் வந்து மெயின் என்னென்னா சாண்ட்விச் கோர்சஸ்க்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரி ஓரியண்டான ஒரு ப்ராஜெக்ட் தான் பசங்க அங்கே உள்ளே படிக்கும்போதே வந்து இண்டஸ்ட்ரியில் போயிட்டு ஒர்க் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் பண்ணுறது எல்லாமே இண்டஸ்ட்ரி பேஸ்டு இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு கோர்சஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் ரீஜியனில் மேக்ஸிமம் பிஎஸ்சி காலேஜ், கோயம்புத்தூர் ஆஃப் டெக்னாலஜி, இதை அடுத்தது பார்க்கும்போது குமரகுரு கிருஷ்ணா, இதை பீட் பண்ணி வர்றதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு காலேஜஸ் வந்து இந்த காலேஜ். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், இந்த காலேஜுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயரில், அதாவது வந்து இந்த வருஷம் ஃபைனல் இயர் 4th இயர் முடிச்சு போன ஸ்டூடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 422 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆஃபர்ஸ் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்து 18 லட்சத்தில் 3 ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 10 லேக்ஸ் சேலரியில் ஃபார் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ஸ்டூடெண்ட்டுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 8 லேக்ஸ் ஃபார் ஆனமில் வந்து பார்த்தீங்கன்னா 75 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. 7 லேக்ஸ் ஃபார் ஆனமில் வந்து பார்த்தீங்கன்னா 125 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. 6 லேக்ஸ் ஃபார் ஆனமில் வந்து பார்த்தீங்கன்னா 275 ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப வந்து டாப் நாச்சிங் கம்பெனி அப்படின்னு சொன்னோம்னா ஜோஹோ இருக்கிறாங்க, தோஷிபா, மிஸ்டர் கூப்பர், நெக்ஸ்ட் வந்து ஹெச்பி, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் வந்து மைக்ரோஷிப், அதுக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராணே, இது மாதிரி வந்து கோர் இண்டஸ்ட்ரியான கம்பெனிஸ் மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் கொடுத்த ஒரு ஃபஸ்ட்டு காலேஜ்னு கூட நீங்கள் சொல்லலாம். நானும் நிறைய காலேஜுடைய வெப்சைட்லாம் எடுத்து பார்த்தேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து எந்த கம்பெனியில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இல்லை. பட் இந்த காலேஜில் தேர்ட் இயரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 லேக்ஸ் பர் ஆனமில் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் நாலேஜ் அப்படிங்கிற கம்பெனி பெங்களூரில் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏஐடிஎஸ் உடைய இம்பாக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா புதுசாக ஆரம்பித்த கோர்சஸ், இந்த கோர்ஸ் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு இருந்துச்சு. அந்த டைமில் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு கொஞ்சம் அதிகமான ஸ்டூடெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்லேயே வந்து ஈஸ்வர் காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த காலேஜில் இந்த கோர்சஸ் எடுத்தால் ஒருத்தா இருக்குன்னு எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு 3 வருஷம் முடிச்சு, இப்போ 3வது வருஷம் முடிச்சுட்டாங்க, 4th இயர் என்ட்ரு ஆகிருக்கிறாங்க, இந்த கையில் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. 25 லேக்ஸ் சேலரியில் குளோபல் நாலேஜ் அப்படிங்கிற கம்பெனியில் நீங்கள் பிளேஸ்டு அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த காலேஜில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க,
ஸோ அதுதான் வந்து நம்ம காலேஜில் கொடுக்குற நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்கிறல்ல. இப்போது நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், நல்ல ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கணும், என்ன தான் இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஜாப்பில் வந்து உள்ளே போகிறாங்க. தேர்ட் இயர் இருக்கிற ஸ்டூடெண்ட்டில் ஒரு பொண்ணு வந்து 25 lakhs, அதே இன்னொரு பையன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 27 lakhs வந்து ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கிறாரு. அது போக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 110 பசங்க வந்து பிளேஸ் ஆகிட்டாங்க. ஜஸ்ட் இவங்க வந்து தேர்ட் இயர் முடிச்சு ஃபோர்த் இயர் என்டர் ஆகிறாங்க, இப்போவே வந்து பிளேஸ்ட் அப்படின்னு ஒரு ஆஃபர் லெட்டரும் கையில் கொடுக்குறாங்க. இதுக்கு பிகைண்டில் வந்து எந்த அளவுக்கு காலேஜ் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது காமனாகவே நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னா கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது, லேப்ஸ் இருக்குது. கிளாஸ் ரூமில் தியரி ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் எடுப்பாங்க, அது போக வீக்லி வந்து ஒரு 4 lab அவர் கிளாஸஸ் இருக்குது. ஒரு ஒரு லேபும் 3 hours வந்து வரும். இதில் என்னென்னா நம்ம லேபில் போய் ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஒரு ஹேக்கத்தான் மாதிரியான ஈவெண்ட்டுக்கு போய் பையன் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு தனி சென்டராகவே வந்து ஒரு சென்டர் வச்சுருக்கிறாங்க, அங்கே போய் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணலாம். அதாவது நம்மளோட சுற்றி இருக்கிற ஒரு ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு திங்க் பண்ணுறாங்க பாருங்க. வெறும் லேபில் போய் நீங்கள் உட்காரும்போது லேபில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு ஈசி பை ஒர்க் பண்ணுறா, ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் ஐடி பை ஒர்க் பண்ணுறான் அப்படின்னா அவனை சுற்றி இருக்கிற ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்து அவனும் நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் செட்டப் இல்லை, ஒரு ஒய்ஃபை கிடைக்கணும் கிடையாது, ஒரு பிளக் பாயிண்ட் இருக்காது, இவன் தேடுறதா இருந்துச்சுன்னா இதுக்காகவே அவன் பாதி நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. இதையும் தாண்டி ரொம்ப சூப்பராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணி கொண்டு வராங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வரதை விட அந்த காலேஜில் அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் கொண்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே அவனை வந்து ஃபண்டமெண்டலாக அவனை ஸ்ட்ராங் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் இயர் தேர்ட் இயரில் அவன் வந்து அவனுடைய லைனில் அவனுக்கு எது தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணி போவான். ஸோ அதுக்கு வந்து இப்போது வந்து ரீசெண்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிட்டு டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்க்குன்னு தனி ஒரு பிளாக் கொடுத்து அந்த பிளாக்கில் அவனுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அகாடமிக்கை தாண்டி ஒரு பையன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கரண்ட் டெக்னாலஜியில் என்ன மாதிரியான அப்டேட் இருக்குது, எந்த மாதிரியான டெக்னாலஜி அவன் அப்டேட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கோ அது எல்லாமே பையன்களுக்கு ஒரு கம்பெனியோட எம்ஓஇ சைன் பண்ணி ஒரு சென்டர் கிரியேட் பண்ணுறாங்க, அதில் அந்த பையனை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியாக யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கத்தான் மாதிரியான ஈவெண்ட்ஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அவார்ட்ஸ் வின் பண்ணுறாங்க. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக யுனெஸ்கோ வந்து கண்டக்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம், யுனெஸ்கோ இந்தியா ஆப்பிரிக்கா இன்டர்நேஷ்னல் ஹேக்கத்தான் 2022 நடத்தியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டுடைய சாம்பிள் எடுத்துட்டு அதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அதனுடைய வாட்டருடைய இது அதை ஈரத்தன்மை இதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதில் 3 lakhs வந்து அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது இப்போ செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வந்த ஸ்டூடெண்ட்டில் இன்டர்ன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இந்த காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்டர்ன்ஷிப் வந்து இட்ஸ் வெரி மேண்டட்ரி. அப்போ வந்து அட்டானமஸ் காலேஜில் வந்து 99% ஆஃப் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கம்பல்சரியாகவே அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி வந்து இந்த ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்பில் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டைஃபண்ட் வந்து வாங்குறாங்க. 1,10,000 ஸ்டைஃபண்ட் கொடுத்து ஒருத்தர் எடுக்கிறானா அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்திருப்பாங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க ஃபண்டமெண்டல்ஸ். அப்படி தான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் செல்விங்கிற ஒரு பொண்ணு வந்து அமேசானில் வந்து 110,000 பர் மந்த்து ஸ்டைஃபண்டில் இன்டர்ன்ஷிப் போயிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதே சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து சரண் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் அப்படிங்கிறது மெக்கானிக்கலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டிசைன் சாஃப்ட்வேர். இந்த டிசைன் சாஃப்ட்வேருடைய பேக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இன்ஜினியர் தேவை. அந்த டிசைன் இன்ஜினியர் வந்து கோடிங்கில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. கம்பெனியில் எடுத்தாவே 20,000-30,000 கொடுக்குற காலத்தில் ஸ்டைஃபண்டே 40,000 கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிறான்னா இந்த ஸ்டூடெண்ட்டுடைய பேக்ரவுண்டில் அவனுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் அவன் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து காலேஜில் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 90,000 ஸ்டைஃபண்டில் சென்னையில் இருக்கிற வெல்ஸ் ஃபார்கோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஸ்டைஃபண்ட் கொடுத்துருக்குறாங்க, இன்டர்ன்ஷிப்பும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதெல்லாம் வந்து நல்ல ஒரு
ஹைஃபை ப்ரொஃபைல் இருக்கிற கம்பெனியில் கிடைச்ச இன்டர்ன்ஷிப். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து காலேஜில் இருக்கிற 95% ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஷிப்பில் போகிறாங்க. ஸோ இதுதான் ஒரு காலேஜில் வந்து இந்த ஹையஸ்ட் பேக்கேஜ் உள்ளே போகிறதுக்கான மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா நல்ல கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்கன்னா அதை வந்து அவங்களுடைய ப்ரொஃபைல் ஆட் பண்ணுறாங்க. அந்த ப்ரொஃபைல் ஆட் பண்ணும்போது நாளைக்கு இன்டர்வியூ வரும்போது எந்த கம்பெனியில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கிறேன், எந்த மாதிரியான ப்ராஜெக்டில் பண்ணேன், அப்போ என்னுடைய கம்பெனிக்கு இந்த நீட் இருந்தால் உங்களால் பண்ண முடியுமாங்கிறது இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களை எடுக்க போகிறாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் இண்டஸ்ட்ரி பேஸ்டு கரிக்குலமில் எந்த அளவுக்கு வந்து அப்டேட்டடாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் இன்டர்ன்ஷிப்பும் இம்ப்ளாண்ட் ட்ரைனிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து அடிஷ்னலாக ஏஐடிஎஸ் மாதிரி இப்போ ஐஐடியில் வந்து ஒரு 6-7 ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் டேட்டா சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் கோர்ஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சைமல்டேனியஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு டிகிரி சிஎஸ்சி ஏஐடிஎஸ் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது அந்த ஸ்டூடெண்ட் எப்படி இங்கே இருக்கிற சப்ஜெக்டும் அவனால் அடாப்ட் பண்ணிக்க முடியுது, இந்த சேம் சிலபஸை பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற ஐஐடி கரிக்குலமும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு அதை படிக்கிறாங்க. அதுக்கு காலேஜும் ரொம்ப அழகாகவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெயினாக இவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட். அந்த மேனேஜ்மெண்ட்டுடைய லாங் விஷன் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி நிறையா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த தேவைகளை ஒட்டி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவன் வந்து அதில் யூட்டிலைஸ் பண்ணி கரண்ட் டெக்னாலஜி வந்து ஈஸியாக அவன் அப்டேட் பண்ணிக்க முடியும். இதுக்கெல்லாம் மெயின் சோர்ஸ் என்னென்னா நம்ம வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு மேனேஜ்மெண்ட் வந்து ரெடியாக இருக்கணும். எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரியான தேவைகள் இருக்கோ அதை வந்து பண்ணுறக்கு. அடுத்துதான் இந்த காலேஜுக்கான ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னலாகவே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லீடர்ஷிப் கவுன்சில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளப்ஸ் இருக்கிறது, செல்ஸ் வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்டில் வந்து ஒரு பிரசிடென்ட் கொடுக்குறாங்க, ஒரு வைஸ் பிரசிடென்ட். அதுக்கு எப்படி எலிஜிபிள் கிரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவனுக்கு அதில் ஒரு லாங் விஷன் இருக்கணும். இப்போ நீ ஒரு லேபு கையில் கொடுக்குறாங்க டெக்னிக்கல் கிளப், இதில் வந்து நீங்கள் செக்ரட்டரியாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நாமினேட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணணும், எனக்கு இந்த டெக்னிக்கல் லேபை கொண்டு வந்தால் இந்தந்த லேபில் நான் புதுசாக வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், இந்த டெக்னிக்கல் கிளப்பில் நான் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் நாங்கள் பண்ண போகிறோம். அவனுக்கு ஒரு 1 இயருக்கான பிளான் இருக்கும், நான் என்னென்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், அதுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதில் ஒரு 10 ஸ்டூடெண்ட் நாமினேட் பண்ணுறாங்கன்னா அதில் யார் பெஸ்ட்டாக பண்ணாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டை அங்கே செக்ரட்டரியாக போடுறாங்க. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு லீடர்ஷிப் ஸ்கில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. அந்த சேம் டைம் ஒரு ப்ராப்ளத்தை டிஃபிகல்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா ஸ்டூடெண்ட் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ அவங்க ஸ்டூடெண்ட் வந்து அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வைஸ் பிரசிடென்ட்டை கன்வே பண்ண முடியுது. அந்த ஸ்டூடெண்ட் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்பல்ட்டையோ இல்லை அவங்களுடைய சீனியர்கிட்ட கன்வே பண்ண முடியுது. அப்போ என்ன ஆகுது, அவங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சக்ஸஸ் ஈஸ்வருடைய சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய காரணமாகவே இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட் வந்து அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் கரிக்குலம் அகாடமிக் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கான ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டும் வந்து நல்ல நல்ல கம்பெனியில் ஹை சேலரியில் ஆவரேஜ் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா 6 லேக்ஸ்க்கு மேலே வந்து பிளேஸ் ஆகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 3 ரவுண்டாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை இசி ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஈஸ்வர் காலேஜை உங்களுடைய சாய்ஸஸ்டில் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தான காலேஜ், ஈவன் அகாடமிக் ஆகட்டும், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபாரின் இதில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் கேட் எக்ஸாம்க்கான கிளாஸஸ், நீங்கள் எம்பிஏ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம், இல்லை வந்து நீங்கள் ஃபாரினில் போயிட்டு எம்எஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஐஎல்டிஎஸ் டோஃபல்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் இதுக்கான கிளாஸஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸஸ்க்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தான் ஹைலைட் ஆஃப் ஈஸ்வர். ஸோ டெஃபினட்டாக உங்களுடைய சாய்ஸஸில் இந்த காலேஜை நீங்கள் விற்கலாம். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அந்த காலேஜை போய் பாருங்கள் என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கிறாங்க, எப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல காலேஜுடன் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், பை.